குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற அக்டோபர் 7ஆம் தேதி ஜோஹர் பாரு மலேசியாவில் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஜோஹர் பாரு சிங்கப்பூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தாராளமாக இந்த வகுப்பில் வந்து கலந்து கொள்ளலாம். இதை கடந்த நிலையில் இதில் என்ன கிடைக்கும் அப்படின்றத பல வகுப்புகளில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது மிகுந்த மன அமைதி, பொருளாதார முன்னேற்றம், ஆன்மீக பாதையில் மிக உச்சகட்ட நிலையான மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்குண்டான ஞான பாதை, முக்திக்கு உண்டான வழி அனைத்தையும் வந்து ஒரு நாள் வகுப்பில் வந்து விளக்கம் கொடுக்க போகிறோம். ஸோ தாராளமாக இந்த வகுப்பில் கலந்து கொண்டு நீங்கள் பயன்பெறலாம். விநாயகர் சதுர்த்தி இன்று ஒரு அற்புதமான நாள். ஸோ இப்படிப்பட்ட இந்த விநாயகர் சதுர்த்தி என்று நம் பரம்பொருள் யோகிகளும் சரி, அதை கடந்த நிலையில் இந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்று பயணிக்கக்கூடிய அனைத்து யோக சாதகர்களும் சரி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி என்று வந்து நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமாக வந்து விநாயகரை பற்றி நிறைய பாடல்கள் இருக்கிறது. ஐந்து கரத்தனை, யானை முகத்தனை, இந்தி நிலம்பிரை, போலுமீற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, நிறைய பாடல்கள் இந்த மாதிரி இருக்கு. விநாயகர் பெருமானை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஞான கடவுள் என்று வந்து கூறுவார்கள். ஞானம் அளிப்பதற்கு மிகவும் உயர்ந்த கடவுள் விநாயகர் பெருமான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. விநாயகர் பெருமானை பற்றி சொல்லணும்னா அவர் உருவம் அப்படின்னாவே யானை முகம் தான் வந்து உடனே வந்து நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. அது மட்டும் இல்லாம விநாயகரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சிவபெருமானினுடைய குழந்தையாக மகனாக வந்து விநாயகரை வந்து சொல்றாங்க. இதை கடந்த நிலையில் வந்து விநாயகரை பற்றி சொல்லணும் அப்படின்னா காரிய தடை நீங்கணும், எடுத்த காரியம் வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கு விநாயகர் பெருமானுடைய அருள் வந்து மிகவும் அவசியம் என்று கூறுகின்றார்கள். இதை கடந்த நிலையில் வந்து பாத்தீங்கன்னா காரிய சித்தி விநாயகர் அப்படின்னு வந்து இருக்கிறாரு, வரசித்தி விநாயகர் அப்படின்னு வந்து இருக்கிறாரு, உச்சிஷ்ட மகா கணபதி அப்படின்னு வந்து இருக்கிறாரு. நிறைய பெயர்கள் வந்து விநாயகர் பெருமானுக்கு வச்சு கூப்பிடுறாங்க. ஸோ உண்மையாகவே விநாயகர் பெருமான் என்பவர் யார்? விநாயகர் சதுர்த்தியை ஏன் நாம் கொண்டாடுகின்றோம்? விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க அப்படின்னு விநாயகர் பெருமானே சொன்னாரா அப்படின்னு வந்து நிறைய கேள்விகள் வந்து இருக்கும்போது இதுக்கு உண்டான பதிலை கூற வேண்டும் என்றால் மிகவும் வெளிப்படையான தாழ்மையான கருத்து, விநாயகரும் நீங்களும் வெவ்வேறே கிடையாது. விநாயகர் என்பது உருவம் அல்ல, விநாயகர் என்பது ஒரு மாபெரும் தத்துவம், அதாவது வந்து அது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஞான விளக்கம் புரியும், இல்லைன்னா நிச்சயமாக புரியாது. இப்போ விநாயகப் பெருமான் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது யாரு? யானை தான் நினைவுக்கு வருது. ஏன்னா விநாயகருடைய போட்டோ கேலண்டர்ல பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, கூகுள்ல பார்த்துருப்பீங்க, நிறைய நோட்டு புத்தகங்கள்ல பார்த்துருப்பீங்க. விநாயகர்னாவே யானை முகத்தோட இருக்கிறாரு அப்படின்னு வந்து தான் பார்த்துருப்பீங்க. அப்போ யானை முகத்தோட இருந்தா அவர் விநாயகரா? அப்ப விநாயகர் யானை உருவத்துல தான் இருக்காரா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருட்களிலும் இறைத்தன்மை என்பது இருக்கிறது. 84 லட்சம் யோனி வேதங்கள் அப்படின்னா என்ன? 84 லட்சம் உயிரினங்களுக்குள்ளேயும் இறைவன் என்பவர் இருக்கிறார். அப்ப அப்கோர்ஸ் யானைக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார், இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. யானைக்குள்ள இருப்பாரு, டைனோசருக்குள்ள இருப்பாரு, மீனுக்குள்ள இருப்பாரு, கழுதிக்குள்ள இருப்பாரு, தவளைக்குள்ள இருப்பாரு, பருந்துக்குள்ள இருப்பாரு, காகத்துக்குள்ள இருப்பாரு, எலிக்குள்ள இருப்பாரு, மயிலுக்குள்ள இருப்பாரு, குயிலுக்குள்ள இருப்பாரு, மரங்கொத்திக்குள்ள இருப்பாரு, எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார். இறைவன் இல்லைனா எப்படி உடல் இயங்கும்? உடலை இயக்க வேண்டும் என்றால் உயிர் சக்தி என்பது அவசியம். அப்ப அந்த உயிர் சக்தி ஆகியது எது என்று கேட்டீங்கன்னா அதுதான் ஆன்மா. அப்ப ஆன்மா என்பது இறைவன். அப்ப அந்த இறைவன் என்பவர் ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் இருக்கிறார், இதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்ப யானைக்குள்ள இறைவன் இருக்காரா? கண்டிப்பா இருக்காரு. நான் தான் எல்லா உயிர்களுக்குள்ளும் எல்லா உடல்களுக்குள்ளயும் வந்து இறைவன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கல் மண்ணுக்குள்ள கூட இறைவன் இருக்கிறார். ஆட்டம்ஸ், ஆட்டம்ஸோட டீப் கோர் போனீங்கன்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், அகார உகார மகார தத்துவம், அதுக்குள்ள டீப்பா போனீங்கன்னா அருப்பெரும் ஜோதி லைட் பார்ட்டிகள் தான் மிஞ்சது. அதுதான் இந்த காலத்து சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா PHO TON போட்டான் சொல்லுது, ஒளிப்பொருள் என்று கூறுகிறது. அப்ப அந்த ஒளிப்பொருள் தான் அனைத்தையும் கட்டமைத்துள்ளது. இதை வந்து வள்ளல் பெருமானா இருக்கட்டும், திருமூலரா இருக்கட்டும், உயர்ந்த கட்ட மகான்கள் ஞானிகள் அன்றே கண்டுபிடித்து விட்டார்கள். ஒளிதான் இறைவன், ஒளியும் ஒளியும் தான் இறைவன், அதான் ஒளியும் ஓசையும் தான் இறைவன். இது இரண்டில் தான் உலகமே பிரபஞ்சமே கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வள்ளநாட்டார் சாது சிதம்பர சுவாமிகள் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா நிறைய அதிசயங்களை வந்து நிகழ்த்தி இருக்கிறாரு. ஒரு முறை வந்து சதுரகிரி மலைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு மலை இருக்கு. அந்த மலையில வந்து பாத்தீங்கன்னா
ஒரு மதம் பிடித்த யானை ரொம்ப அட்டகாசம் பண்ணி ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தது. இப்ப என் கேள்வி என்னன்னா, விநாயக பெருமான் யானைக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா அப்ப ஏன் அந்த யானைக்குள்ள இல்ல, ஏன் அவ்வளவு சேட்டை பண்ணுச்சு அந்த யானை? அப்ப இன்னும் வந்து கேரளால நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, பல யானைகள் வந்து பாத்தீங்கன்னா பல பேரை மிதிச்சு கொண்டிருக்கு, டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கு, மதம் பிடித்து பல பேரோட உயிரை காவு வாங்கியிருக்கு. அப்ப அதுக்குள்ள விநாயகர் இல்லையா? விநாயகர் இருந்திருந்தாருன்னா இருந்திருக்கணுமே, ஏன் இல்ல? எதுனால அத்தனை உயிர்களை கொண்டுச்சப்ப அந்த யானை? அப்ப விநாயகர் என்ன நல்ல யானைக்குள்ள மட்டும்தான் இருப்பாரா, கெட்ட யானைக்குள்ள இருக்க மாட்டாரா கேட்டா அது அப்படி இல்லை. அப்புறம் அந்த சாதி சிதம்பர சுவாமிகள் ஐயா என்ன பண்ணாருன்னா, அப்புறம் அந்த ரொம்ப மதம் பிடித்த யானை கிட்ட கீழகுனி அப்படிங்கிறாரு, அவரோட அருட்பார்வையில பாக்குறாரு, வள்ளலார மாபெரும் உயர்ந்த நிலையில வணங்கி கொண்டு வந்தவர், உச்சகட்ட சாதுவாக இருந்தவர், கடந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சன்மாரி, ஆற்றல் மிகுந்த மகான், மாற்று கருத்தே கிடையாது. பசுமுன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவ முத்துராமலிங்கன் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு மிக உயர்ந்த சக்தி நிலையில இருந்தவர், மாற்று கருத்தே கிடையாது. அந்த யானை கிட்ட போய் காதுல போய் ஏதோ சொல்றாரு, சொன்னோடனே அந்த யானை பின்னாடியே வந்துருச்சு, ஒரு பின்னாடியே. அதுக்கப்புறம் வல்ல நாட்டுக்கு கூட்டு வந்து அப்புறம் பல வருட காலம் ஐயாவோட தான் வாழுது, அப்புறம் அந்த கோவில் யானையாக இருக்கிறது. அப்புறம் அந்த யானையுடைய மறைவுக்கு பிறகு இன்னைக்கு நீங்க வல்ல நாடு சாத்தூர் பக்கத்துல இருக்கு, நீங்க இன்னைக்கு நீங்க போனீங்கனாலும் அந்த யானையினுடைய அந்த உருவம் அந்த தலைப்பகுதியை இன்னும் அங்க வந்து வச்சு கும்பிட்டு இருக்காங்க. வல்ல நாட்டாருடைய ஜீவசமாதி போனீங்கன்னா உங்களால் இன்றும் வந்து அந்த யானையை பார்க்க முடியும். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நல்ல யானைக்குள்ளதான் இறைவன் இருக்காரா, அப்ப கெட்ட யானைக்குள்ள இறைவன் இல்லையா, விநாயகர் இல்லையா? விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுறோம், விநாயகர் கொண்டாட சொன்னாரா இல்லையே, அப்ப எதுக்கு இது? இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஞான விளக்கம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு கூறப்பட்டுள்ள கதைகள், உங்களுக்கு கூறப்பட்டுள்ள இதிகாச கதைகள், இது எல்லாமே தத்துவத்தை தான் உணர்த்துமே தவிர எல்லாமே அப்படியே நடந்ததுன்னு சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. பல கதைகள் உங்களுக்கு புரியாதுன்றதுக்காக ஒரு கேரக்டர் கொடுத்து, அதுக்கு ஒரு பேரை கொடுத்து, அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அப்படி ஒரு கதைகளாக சொன்னார்கள். ஆனால் அது தத்துவத்தை தான் உணர்த்துகிறது, நல்லா புரிஞ்சுக்கணும். விநாயகருடைய போட்டோவை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், தும்பிக்கை, நீளமான தும்பிக்கை இருக்கும், காது பெரிதாக இருக்கும், கண்கள் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். அதை கடந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா கால், ஒரு கால் மேல ஒரு கால் வந்து போட்டு விநாயகர் வந்து உட்கார்ந்துருப்பாரு. வயிறு வந்து தொந்தி பெரிதாக இருக்கும். தொந்தினா என்ன, வயிறுன்னு அர்த்தம். இப்போ என்ன இவருக்கு வந்து நிறைய சாப்பிட்டு வயிறு பெருசாயிருச்சா, அப்ப என்ன இறைவனுக்கே வந்து தொந்தி வருதே, அப்ப தப்பான ஒரு கடவுளான்னு கேட்டா அது அப்படி கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய யோக ரகசியம், மிகப்பெரிய யோக தத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த விநாயகர் அப்படின்னு கூடிய இந்த உருவத்தை வச்சு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை இப்படியும் கொண்டு வர முடியும்ன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் விநாயகர். அப்ப விநாயகர்ன்றவர் ஒரு சக்தி இல்லையான்னு கேட்டா இருக்கு. என்னடா ரொம்ப குழப்புற அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, குழப்பல, கிளியரா சொல்றேன். இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா சக்தி இருக்கு, ஆற்றல் மேலோங்கி இருக்கு. பிரபஞ்சம் ஃபுல்லா சக்தி இருக்கும்போது எந்த உருவத்துல நீங்க வந்து ஒரு இறைவனை நினைச்சு இல்ல ஒரு அருட்சக்தியை நினைச்சு அந்த உருவத்துல எனக்கு ஏதாவது காட்சி கொடுக்கணும்னு நீங்க வேண்டினீங்கனாலோ விரும்புனீங்கனாலோ இல்ல ஏதோ ஒரு மந்திரத்தை ரெகுலரா சொல்றீங்கனாலோ இல்ல உங்களோட எண்ணம் அதிகமாக இருக்கின்றது என்றாலோ அந்த உருவத்துல மொத்த பிரபஞ்ச சக்தியும் ஒன்றிணைந்து ஒன்று குவிந்து அது ஒரு அருட்சக்தியாக உங்களுக்கு காட்சி கொடுத்து விடும். இப்ப பல பேர் விநாயகர் 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 விநாயகர்னு சொல்ல சொல்ல அவங்களோட விஷுவலைசேஷன்ல விநாயகர் என்பது யானையினுடைய தத்துவம் என்று நினைத்தவுடன் அந்த யானையினுடைய தத்துவம், யானையினுடைய திருவுருவம் விநாயகர் எனும் சக்தியாக தமிழ் மக்களுக்கு கிடைத்து விட்டது. சொல்ல போனோம்னா இந்திய மக்களுக்கே கிடைச்சிருச்சு. இப்போ அப்ப விநாயகர் வந்து இந்திய மக்களுக்கு தானா? இப்ப வந்து கிறிஸ்டியானிட்டியில இருக்கக்கூடியவங்களுக்கு கிடையாதா, இஸ்லாத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கிடையாதுன்னா அவங்க கூப்பிட்டாலும் விநாயகர் அங்க போவாரு, போக மாட்டாரெல்லாம் கிடையாது. அருட் சக்தி தானே, எல்லாமே எனர்ஜி தான், எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. அந்த எனர்ஜியை எந்த பேரை சொல்லி கூப்பிடுறீங்களோ, எந்த விஷுவலைசேஷன் இமேஜில் நினைக்கிறீங்களோ, உங்களுடைய எண்ணம் அதிகமாக வலுப்பெற்று இருக்கும் போது அது ஒரு உருவமாக வந்து விடுகிறது. இப்ப விநாயகர் என்பவர் இருக்கிறாரான்னு கேட்டா இருக்கிறாரு. எப்படி வந்தாரு? நீங்க விருப்பப்பட்டு கூப்பிட்டதுனால அடிக்கடி உங்களுடைய மனம், சிந்தனை, வாக்கு, இது மூணும் விநாயகர் 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 நினைச்சதுனால விநாயகர் எனும் சக்தியை, விநாயகர் எனும் உருவத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து விட்டது. ஆனா உண்மையான விநாயகர் தத்துவம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த தும்பிக்கை என்பது உங்களுடைய மூச்சு காற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? இரண்டு மூக்கு வழியாக மூச்சு போச்சுன்னா மனுஷன், இரண்டு மூக்கு வழியாக போகக்கூடிய இந்த மூச்சு, இந்த ரெண்டு நாஸ்ட்ரில்ஸ்ல வரக்கூடிய இந்த மூச்சு உள்முகமாக திரும்பி உள்மூச்சாக ஓட ஆரம்பித்து விட்டது என்றால் அவன் ஒரு குருவாக மாறிவிடுகிறான், ஒரு யோகியாக மாறிவிடுகிறான். ஏன்னா அந்த பிரபஞ்ச ரகசியம் மொத்தம் தானா புரியும்.
வெளிமூச்சு உள்மூச்சா திரும்பிருச்சுனாவே மொத்த பிரபஞ்ச ரகசியமும் ஒன்றும் பண்ண வேணாம், தானா புரிய ஆரம்பிக்கும். டைம் டைமுக்கு தானா டான் டான் புரியும். உடம்ப மட்டும் அதுக்கு பக்குவப்படுத்தி வச்சிருந்தோம்னா போச்சு, வேற எதுவுமே நீங்க பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த உடல் பக்குவம் அடைந்து விட்டது என்றால் அந்த சக்தியை வைத்து உங்களால் பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த உயிர் தேங்கி அடைந்து இந்த உயிரின் மூலியமாக நாம் அடைவதற்குண்டான ஒரு கொள்கலன், ஒரு ஒரு மெட்டீரியல், ஒரு ஆப்ஜெக்ட் தான் இந்த உடம்பு. இப்ப இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த விநாயகருடைய இந்த தும்பிக்கை என்பது இந்த மூச்சினுடைய அங்குலம். எப்போது ஒரு மனிதன் பரம்பொருள் யோகமோ வாசி யோகமோ கிரியா யோகமோ நவகண்ட யோகமோ ஏதோ ஒரு யோகம் உங்களுக்கு உபதேசிக்கப்பட்ட அந்த யோக பயிற்சியை தினமும் செய்து கொண்டே வரும்போது இந்த தும்பிக்கையின் அளவு இருக்கக்கூடிய இந்த மூச்சு காற்றானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுக்கிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைய 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 குறைய, அப்புறம் இங்கிருந்து இது வரைக்கும் மூச்சு போகும், அப்புறம் இங்கிருந்து இது வரைக்கும் மூச்சு போகும், இது வரையில் இது வரைக்கும் போகும், அப்புறம் இங்கிருந்து இதுக்கு வரை இது வரைக்கும் மட்டும் போகும். ஒரு கட்டத்தில் மூக்கில் மூச்சே வராது, இங்கிருந்து இது வரைக்கும் மட்டும் ஓடும், ஒரு கட்டத்தில் மூச்சு போதா இல்லையானே தெரியாது. அப்போ தும்பிக்கை என்பது மூச்சின் அளவு. எப்போது இந்த மூச்சு காற்றானது வெளியே போகாமல் உள்ளே அதிகமாக ஓட ஆரம்பித்து விடுகிறதோ, இந்த மூச்சு காற்று என்பது இந்த இந்த தொந்தி வயிறை ஏற்படுத்தும். நல்ல யோக பயிற்சி செய்யக்கூடிய உச்சகட்ட நிலையில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த யோகிகளை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தொந்தி வயிறு இருக்கும். அதுக்கு அவங்க அதிகமா சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது, அதிகமா சாப்பிட்டாலும் தொந்தி வயிறு வரும். மூச்சுக்காற்றை அதிகமாக உள்ளே வைத்திருக்கும் போது பிராண சக்தியில செயல்பட்டு இருப்பாங்க, மாபெரும் யோகிகளாக சக்தி பெற்றவர்களாக இருப்பாங்க, அவர்களுக்கு தொந்தி வயிறு என்பது இருக்கும். சோ விநாயகர் தத்துவம் என்பது நீங்க தான் மூச்சுக்காற்றை கண்ட்ரோல் பண்ணி மூச்சுக்காற்றினுடைய அங்குலத்தை யோக பயிற்சியின் மூலமாக குறைத்து கொண்டே வரும்போது தொந்தி வயிறு வரும். காற்று என்பது வயிறில் தங்கி இருக்கும், ஆனால் நினைத்து பார்க்க முடியாத சக்தி நிலையில் இருப்பீர்கள். ரெண்டு சினாரியோ இருக்கு, தொந்தி வயிறோட இருப்பது வாசி யோகம் அதிகமாக செய்பவர்களுக்கு அந்த தொந்தி வயிறு என்பது வாக்கியம். இன்னும் ஒரு சில யோகிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒல்லியா ரொம்ப பாக்குறதுக்கே சோத்துக்கே வழி இல்லாத மாதிரி இருப்பாங்க, அப்ப அவங்களுக்கு சக்தி இல்லையான்னு கேட்டா அவர்களுக்கும் ஆற்றல் என்பது உண்டு. அதாவது ஒளியை நோக்கி போய்கொண்டிருப்பவர்களுக்கு உடல் மெல்லிதாக இருக்கும், காற்று சக்தி அந்த மாதிரி தன்மையில பஞ்சபூதங்களை காற்றை நோக்கி போறவங்களுக்கு வயிறு பெரிதாக இருக்கும், ஒளியை நோக்கி போறவங்களுக்கு உடல் குறுகி அந்த உடலினுடைய ஆற்றல் வந்து ஒளி ஆற்றலாக இருக்கும், காற்றை வசியப்படுத்தி காற்றின் மூலியமா போறவங்களுக்கு தொந்தி என்பது பெரிதாக இருக்கும். ரெண்டு வழி இருக்கு, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி நீங்க காற்றை உள் நிறுத்தும் போதோ இல்ல ஒளியை உங்களுக்குள் அதிகப்படுத்தும் போதோ என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, விநாயகனுடைய கண்கள் போல தேஜஸ் உங்களுக்கு கிடைத்து விடும். கண்கள் அவ்வளவு பெருசாயிடும், பாத்தீங்கன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும், பார்த்தாவே காந்த கண்களாக தெரியும், சுண்டி இழுக்கக்கூடிய வலிமை அந்த கண்களுக்கு உண்டு, நினைத்து பார்க்க முடியாத ஆற்றல் அந்த கண்ணுக்கு தெரியும். அந்த கண்ணை பார்த்தாவே ஏதோ ஏதோ இருக்குங்க, அந்த கண்ணுல ஏதோ இருக்குங்க, அது என்ன இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது, ஆனா அந்த வசீகர தன்மை அந்த கண்ணிற்கு வந்துவிடும். காரணம் என்ன, அந்த யோகத்தின் மூலியமாக பிரபஞ்ச சக்தியை உள்ளிழுத்து அது கண்கள் வழியாக வெளிப்படுகிறது. ஒருத்தவங்களுடைய ஆற்றலே மெயினா இருக்கக்கூடிய இடம் கண்கள் தான், அவங்க கண்களை பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த கண்கள் அந்த ஆற்றலை கொடுக்கும், அந்த கண்கள் ஒரு ஒரு எதிர்பார்க்காத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு வசீகரத்தன்மையை அந்த அந்த கண்கள் வந்து பெற்று இருக்கும். அதுதான் அந்த விநாயகனுடைய கண்கள். காது பெருசா இருக்கும், காது பெருசா இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, விநாயகர் மாதிரி நீங்களும் காதை பெருசா வச்சுக்கோங்க அப்படி கிடையாது. சின்ன காது சின்ன ஒளியை கேட்கின்றது, பெரிய காது அனைத்தையும் கேட்கக்கூடிய ஆற்றலையும் வலிமையும் பெற்றது. யானைக்கு ரொம்ப 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 ஷார்ப்னஸ் ஜாஸ்தி, காது அவ்வளவு பெரிதாக இருப்பதனால அறிவு கூர்மை மிக மிக அதிகம், காட்டையை உருவாக்கக்கூடிய வலிமை யானைக்கு உண்டு. இருப்பதிலே மிகவும் சக்தி பெற்ற மிகவும் அறிவார்ந்த மிருகம் எதுன்னு வந்து கேட்டீங்கன்னா யானை தான். அப்பேற்பட்ட யானையின் அறிவு என்பது இந்த காற்றை வசியப்படுத்தி ஒளியை வசியப்படுத்தி, எப்படி வசியப்படுத்தினீங்கன்னாலும் சரி, யோக பயிற்சி செஞ்சு தீட்சை வாங்கி அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப நம்ம விளக்கு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் விளக்கு தியானம்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா அந்த விளக்கு தியானம் பண்ணீங்கன்னா இந்த நிலைக்கு தான் உங்களை எடுத்துட்டு வரும். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, காது பெருசாகுதுல, உண்மையாவே காது உங்களுக்கு பெருசாகாது, உணர்வு நிலை பெரிதாகிவிடும். உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றது உங்களால் அப்படியே அப்சர்வ் பண்ண முடியும். உங்களை சுத்தினா உங்களை சுத்தி மட்டும் இல்ல, எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணி எந்த அளவுக்கு உங்களுடைய கான்சியஸ் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு எத்தனை கிலோமீட்டர் சரௌண்டிங்ல நடக்கிறதையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அதனாலதான் காது அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அப்போ மனித உருவத்துல விநாயகர் கீழே இருக்கிறாரு, கழுத்து மட்டும்
அந்த விலங்கின் ரூபமான யானையின் உருவத்தில் இருக்கிறது. அப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த ஞான இந்திரியங்களை பயிற்சி மூலமா கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடியது மனித நிலையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மேலே இருக்கிறது ஞானம் பெற்றுவிடும். கால் பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் மேலையும் ஒரு கால் கீழே இருக்கும். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இடது காலை தூக்கி மேலே போட்டால் சந்திர கலை ஓடும். இதுக்கு பேரு சரக்கலை. சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான். சரம் யார் மூச்சு காற்றை சரியாக வசியப்படுத்தி விடுகிறார்களோ அவர்கள் பரம் பார்ப்பான். பரம் பார்ப்பான்னா என்ன, உட்கார்ந்த இடத்துல இருந்து அண்ட சராசரத்தில் என்ன நடக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். வலது காலை தூக்கி மேல போட்டீங்கன்னா என்ன, சந்திரக்கலை நின்று சூரியக்கலை என்பது ஓட ஆரம்பித்து விடும். சூரியக்கலை ஓடணும்னா வலது காலை தூக்கி இடது கால் மேல போடணும். சந்திரக்கலை ஓடணும் அப்படின்னா இடது காலை தூக்கி வலது கால் மேல போடணும். ரெண்டு ஓடக்கூடாது. சுழுமுனை நாடி ஓடணும்னா அது உடனே ஓடாது, ரெகுலர் பயிற்சியில தான் ஓடும். ரெகுலர் பயிற்சி பண்ணும்போது தான் அந்த சுஷ்முனான்னு சொல்லுவாங்க, சுழுமுனை நாடி என்பது திறக்கும். ஒளி சுவாசம் இறை சுவாசம் சொல்லுவாங்க, அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. பத்மாசனத்தில் அமரும் போது முதுகுத்தண்டு நேராக இருக்கும் போது சில பல வருடங்கள் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது சுழுமுனை சுவாசம் என்பது ஆக்டிவேட் ஆகும். மனிதனால் உணர முடியாத மாபெரும் ஆற்றலையும் தத்துவத்தையும் உங்களால் அந்த ஒளி சுவாசம் நடக்கும் போது உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம் என்னன்னா விநாயகர் சதுர்த்தியை நினைவுபடுத்துவதற்குண்டான காரணம் விநாயகரை நினைச்சு கும்பிடுங்க அப்படின்னு கிடையாது. விநாயகரை மட்டும் ஏன் கும்பிடுறீங்க, விநாயகர் ரூபத்தில் இருக்கக்கூடிய நீங்க யானையை கும்பிடணுன்றக்காக மட்டும் கிடையாது. ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் இருப்பது இறைவன் தான். ஒவ்வொரு உயிர்களையும் இறைவனாகத்தான் பார்க்கணும். அதான் ஒன்னஸ் தத்துவம். யானையை மட்டும் கும்பிட்டுட்டு கழுதியை கும்பிடக்கூடாதா, மாட்டை கும்பிடக்கூடாதா, ஆட்டை கும்பிடக்கூடாதா, இது என்ன விதத்துல நியாயம்? அனைத்து உயிர்களுக்குள்ளும் இறைவன் தான் இருக்கிறார் மாற்று கருத்தில். அப்போ விநாயகர் சதுர்த்தி யானையை கொண்டாடுறதோ விநாயகரை கொண்டாடுறதோ மட்டும் இல்ல, நினைவுபடுத்துவதற்காக அந்த நாள் எதற்கு வருகிறது, அந்த நாளை தெரிந்து கொள்வதற்காக. அந்த நாள் எதற்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இறைவன் உனக்குள்ளேதான் இருக்கின்றார். அந்த உனக்குள் இருக்கக்கூடிய இறைவனை வெளியே கொண்டு வருவதற்குண்டான ஒரு மாபெரும் யோக ரகசியம், யோக தத்துவம் தான் இந்த யோக கலை. இந்த யோக கலையை பயிற்சி செய்து கொண்டே வரும்போது விநாயக பெருமான் மாதிரி கூர்மையான காதுகள், கூர்மையான காதுகள்னா என்ன அர்த்தம், அவ்வளவு அந்த அளவுக்கு உங்க கான்சியஸ் மைண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடும் சொல்றாரு. ஒரு கட்ட வரைக்கும் இப்ப புத்தருக்கு 52 கிலோமீட்டர் இருந்தது, 100 கிலோமீட்டர் இருந்ததுன்னா அதுக்கு காரணம் என்ன, அவருடைய ஆறா அந்த அளவுக்கு விரிவடைந்து விட்டது. ஆறா என்றால் மனம் என்று பொருள். அந்த மனம் அந்த அளவுக்கு விரிவடையும் போது இங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே அதெல்லாம் உணர முடியும். அது பயிற்சி செய்ய செய்யதான் அந்த நிலைக்கு போக முடியும். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சூரிய கலை சந்திர கலை எந்த கலையில் எதை சாதிக்க முடியும்ன்ற அந்த பக்குவம் வரும். அதுக்காக தான் அந்த கால் தத்துவத்தை மாத்தி மாத்தி யூஸ் பண்றாங்க. ஒரு கட்டத்திற்கு மேல் மூச்சின் அங்குலம் குறைய குறைய நீங்களும் ஞான கடவுளான விநாயக பெருமானை போல உருவத்துல மாற மாட்டீங்க, ஞானத்துல மாறிடுவீங்க. அதற்காக உபதேசிக்கப்பட்டதுதான் அந்த விநாயகர் எனும் தத்துவம். இப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, விநாயகர் இருக்காரா? ஆமா இருக்காரு. எதனால இருக்கிறாரு, நீங்க விருப்பப்பட்டு கூப்பிட்டதுனால பிரபஞ்ச சக்தி விநாயகர் என்ற ஒன்றை கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. நாளைக்கு நீங்க சம்பந்தமே இல்லாம இப்ப கேமரா மாதிரி உன்னை பார்த்துட்டு இதுல ஒரு இறைவன் வரும்னாலும் கேமரான்ற ரூபத்துல ஒரு இறைவன் வந்தாலும் வந்து விடுவார். மாற்று கருத்து இல்லை. ஏன்னா மனிதனுடைய எண்ணத்திற்கு அவ்வளவு வலிமை. எதை வேண்டி விரும்புகின்றீர்களோ வேண்டி விரும்பும் போது அந்த உருவத்தில் அந்த சக்தியை அந்த உருவத்திற்கு கொடுத்து விடும். அது ஒரு கடவுளாக இறையாக மாறிவிடுகிறது. மொத்தத்துல எல்லாத்துக்கும் பேஸ் கான்செப்ட், பேஸ் மெட்டீரியல், ரா மெட்டீரியல் எதுன்னு வந்து கேட்டீங்கன்னா இறை சக்தி தான். அப்ப விநாயகர் சதுர்த்தியில் நீங்கள் நினைவுபடுத்த வேண்டியது விநாயகர் என்பது தனி உருவம் அல்ல, யானை கிடையாது. விநாயகர் என்பது நீங்கள் தான். நீங்கள் யோக பயிற்சியை செய்யும் போது இறைவனாக மாறிவிடுகின்றீர்கள். நினைத்து பார்க்க முடியாத விசேஷ புத்தின்னு சொல்றாரு சிவானந்த பரமஹம்சர் ஞானபிதா ஐயா. இதை என்ன சொல்றாருன்னா விசேஷ புத்தி, பறவைகள் விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய விசேஷ புத்திகள்னா என்ன அர்த்தம், புறாவை எங்க கொண்டே விட்டீங்கன்னா வீட்டுக்கு கரெக்டா வந்துடும், நாயை எங்க கொண்டே விட்டீங்கன்னாலும் மோப்ப சக்தியில வந்துடும், யானைக்கு அறிவு ஜாஸ்தி, முதலைக்கு பவர் ஜாஸ்தி, சிங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளுமை குணம் ஜாஸ்தி, புலிக்கு பதுங்கக்கூடிய குணம் ஜாஸ்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய மொத்த வலிமையும் மொத்த ஆட்டிடியூடும் கேரக்டரும் மனுஷனுக்குள்ள இருக்கு. சர்டைன் பாயிண்ட்ல நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணும்போது எந்த விலங்கினுடைய ஆற்றலையும் எந்த பறவையினுடைய விசேஷ புத்தியையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மாதிரி நீங்க போக முடியும். தண்ணிக்குள்ள நீந்தி போக முடியும், மூச்சு எவ்வளவு நேரம் வேணாலும் கட்ட முடியும், ஆகாயத்தில் பறக்க முடியும், அட்டமா சித்துக்களை பெற முடியும். லூசி படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். எப்படி வேணாலும் அந்த பெண் தன்னுடைய உடலை மாற்றிக்கொள்வார். அணுவினுடைய தத்துவம் புரிந்து கொள்ளும் போது அந்த ஆட்டம்ஸ் ஓர் ஆட்டமா எப்படி ரெண்டு ஆட்டமா மாத்துறது, ரெண்டு ஆட்டம் எப்படி மூன்று ஆட்டமா மாத்துறது, இந்த மொத்த தத்துவமும் வெளிமூச்சு உள்மூச்சாக திரும்பும் போதுதான் நடக்கும். அந்த வெளிமூச்சு உள்மூச்சாக திரும்பக்கூடிய அந்த யோக ரகசியம் தான் விநாயகர் எனும் உருவம், விநாயகர் எனும் சிலை, விநாயகர் தத்துவம். இதுதான் விநாயகர் சதுர்த்தியாக நினைவுபடுத்துவதற்காக கொண்டாடுகின்றார்கள். இதை புரிந்து ஒவ்வொருவரும் யோகத்தை கற்றுக்கொண்டு
மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்ந்து மாபெரும் சக்தி மிக்க ஒரு மாபெரும் வலிமையாக மாறி பல உயிர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய சக்தியாக மாறி கருணையின் ரூபத்தில் நீங்கள் ஈகோ இல்லாமல் தன்னடக்கத்துடன் பயணம் செய்ய வேண்டும் என்று இந்த விநாயகர் சதுர்த்தி என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நீங்கள் அனைவரும் இந்த விநாயகர் சதுர்த்தி முதல் நீலாயும் நிறை செல்வம் வான் புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞான மோங்கி இந்த பிறவிலேயே மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம். நன்றி.